ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெண் கல்வி உதவித்தொகை 1000 ரூபா. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது மாணவிகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபா உதவித்தொகை வழங்கும் திட்டத்துக்கு நம்ம எப்படி மொபைல் மூலமாக அப்ளை பண்ணுறோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சில நண்பர்கள் வந்து நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டவுட்லாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணுறதா அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரியான அதுக்கு தீர்வு காண முடியும், இதை பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ளை பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ளை பட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறப்போ பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஃபயர் ஃபாக்ஸ் வெர்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நல்லா ஒர்க் ஆகுது சொல்லலாம். ஸோ குரோம் ப்ரௌசர்லேயும் நல்லா தான் ஒர்க் ஆகுது, ஆனால் ஒரு சில குளறுபடிகள் ஆகுது. ஸோ அதனால் பீட்டா வெர்ஷன் குரோம் ப்ரௌசர் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா ஃபயர் ஃபாக்ஸ் வெர்ஷன் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுடைய மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் penkalvi.govt.in என்று டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று வரும். ஃபஸ்ட் மூவலர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணினாக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் தான் வந்து பெண் கல்வி திட்டத்துக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரௌசரை மேலே இருக்கிற மூணு டாட் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ப்ரௌசரை டெஸ்க்டாப் மோடில் ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த டெஸ்க்டாப் மோடில் ஆக்டிவேட் பண்ண அப்புறமா உங்களுடைய மொபைல் வந்து சிஸ்டம் போல மாறிடும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது ஏன் இந்த ஆக்டிவேட் பண்ண சொல்கிறேனாக்கா உங்களுக்கு வந்து டேட்டா பற்றி என்டர் பண்ணுறப்போ பிரச்சனை வருது, எனக்கு வந்து மாறிடுது டேட்டா பற்றி அந்த காலண்டரே ஓப்பன் ஆக மாட்டுது அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் வருது இல்லை, அதெல்லாம் சால்வ் பண்ணாக்கா உங்களுடைய மொபைலில் ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் மோடில் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்டர் பண்ணுறது முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடில் ஆக்டிவேட் பண்ண மாட்டீங்க, நார்மலாக மொபைல் வெர்ஷனில் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் அப்டேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரௌசர்லேயே பிரச்சனை இருக்குது. ஸோ அதுதான் இந்த குரோம் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மிஸ்டேக் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக சொல்லியிருக்காங்க. ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்க இந்த மாதிரி லாக் ஆகல, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரல, நெட்ஒர்க் ப்ராப்ளம் வரலாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேட்டா வந்து கரெக்டாக என்டர் பண்ணுறப்போ அந்த என்டர் பண்ணுற டேட்டா மட்டும் தான் அதில் வந்து வருது, எக்ஸ்ட்ரா அடிஷனலாக எதுவும் வரல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாக்கா நீங்கள் ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசர் இல்லைனா குரோம் ப்ரௌசர்லேயே பீட்டா வெர்ஷன் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சரி ஓகே, நம்ம வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது லாகின் பண்ணோம். லாகின் பண்ணுறதுக்கு லாகின் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தா நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் இடத்துல என்டர் பண்ணுங்கள். லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணவுடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணணும். என்டர் ஓடிபி இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஓடிபி மெசேஜ் வரும். ஓடிபி என்ன நம்பரோ அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ புதுசாக அப்ளை பண்ணுச்சுனாக்கா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அந்த வீடியோ லிங்க் வேணால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிவில் வரும், தேவைன்றவங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க. சரி ஓகே, இது ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ப்ரொஃபைல் தான் டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ண உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு நேம், நீங்கள் என்டர் பண்ண டீடெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் எதாவது இருக்கா பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் எடிட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து டேட்டா பற்றி எல்லாம் கொடுக்கணுச்சுனாக்கா நீங்கள் போய்ட்டு இதை வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் எடிட் பண்ணுறதுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கூல் டீடெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிருப்பீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பெண்டிங் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பெண்டிங்கிறது ஸ்கூல் மூலமாக அதை வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அது கன்ஃபார்மாக இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து அப்ரூவல் கொடுக்கணுமா இல்லை ரிஜெக்ட் பண்ணுமான்றதை அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் எடிட் ஆப்ஷன் கொடுக்கல. இது வந்து நீங்கள் தவறுதலாக என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா என்டர் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் டீடெயில்ஸ் வந்து என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் படிக்கிற கல்லூரி டீடெயில்ஸ் என்டர் பண்ணால் அதுலேயும் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். ஸோ ஒரு சில நபர்கள் வந்து கல்லூரியை மாற்றி என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்டகரி எந்த மாதிரியான கேட்டகரி தப்பாக என்டர் பண்ணியிருப்பீங்க, அப்படினா வருஷத்தை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிச்சுனாக்கா இப்போதைக்கு இதில் எடிட் ஆப்ஷன் கொடுக்கல. சரி ஓகே, வேறு என்ன ஆப்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல கீழே ஸ்கால் பண்ணுங்கள். கீழே ஸ்கால் பண்ணால் ஸோ உங்களுடைய பேங்க் டீடெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிச்சுனாக்கா இந்த இடத்துல அப்டேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. ஸோ இது போல் எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்தாங்கனாக்கா நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும். இப்போதைக்கு பேங்க் டீடெயில் மட்டும் வெரிஃபை பண்ணுறதுக்கு அதாவது எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்டேட் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணினாக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு உங்களுடைய பேங்க் நேம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கனாக்கா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி உங்களுடைய பேங்க் வேறு நேம் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கனாக்கா நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேங்க் நேம் வந்து செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிட்டி கேட்டிருப்பாங்க, உங்களுடைய பேங்க் பிரான்ச் சிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பிரான்ச் நேம் கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ பேங்க் சிட்டி பிரான்ச் நேம் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ண அப்புறம் உங்களோட ஐஎஃப்சி கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஐஎஃப்சி கோட் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணே நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு அதே நம்பரை இந்த இடத்துல
திரும்பவும் நீங்கள் வந்து அதே நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதே நம்பரை நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் மட்டும் நீங்கள் வந்து திருத்தம் செய்ய முடியாது, ஏன்னா உங்களுடைய நேமில் தான் வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் அது கடைசி வரைக்கும் உங்கள் நேம் வந்து நீங்கள் மாற்றம் செய்ய முடியாது. மற்றபடி நீங்கள் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் நீங்கள் மாற்றம் செஞ்சிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாற்றம் செஞ்சிக்கலாம், வேறு பேங்க் நீங்கள் ஆட் பண்ணுறத கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது போல் இது திருத்தம் செய்ய முடியும், ஆனால் உங்களுடைய நேமை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. சரி ஓகே, இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அப்டேட் கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடி போவோம். அந்த ஓடிபி நம்பரை இந்த என்ட்ரு பண்ணும். ஸோ குரோம் ப்ரௌசரில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம், ஓடிபி எதுவுமே வரல. ஸோ அதனால் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதில் லாகின் பண்ணேன். ஒரு ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும், வெயிட் பண்ண சொல்லுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ குரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம், ஓடிபி வரல. இந்த ஃபயர் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகுது. ஸோ இது போல் தான் வந்து குரோம் பாஸில் வந்துச்சு, இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர் பாஸில் இது மாதிரி தான் வருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ இது வந்து ப்ரௌசரோட பிரச்சனை கிடையாது, ஸோ இது வந்து வெப்சைட் தான் முற்றிலும் பிரச்சனை. ஸோ இந்த அரசாங்கம் கிரியேட் பண்ண இந்த வெப்சைட்டில் தான் வந்து மெயின் பிரச்சனையே இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டை சரி செய்கிற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனையும் வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது தவறுதலாக என்ட்ரு பண்ணியிருந்தால் கூட நீங்கள் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருந்தாலும் இந்த வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா தவறாகவே என்ட்ரு பண்ணிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெப்சைட்டோட வடிவமைப்பும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட கவலைப்பட தேவையில்லை, கூடிய விரைவில் இந்த எடிட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இதை பற்றின கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமாக இது சீக்கிரமாக இந்த ஒரு எடிட் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தவறுதலாக என்ட்ரு பண்ணாலும் சரி, இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே மிஸ்டேக்காக என்ட்ரு பண்ணாலும் சரி, நீங்கள் திருத்தம் செய்ய முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய விரைவில் இதுக்கான எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றின தகவலை பற்றி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம், இதனால் யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஒருவேளை உங்களால் அப்ளை பண்ண முடியல, அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குனாக்கா அப்ளை பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய காலேஜ் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவசரப்பட்டு யாரும் வந்து நீங்கள் போயிட்டு இந்த மொபைல் பயன்பாட்டை பயன்படுத்தி தெளிவான ஒரு அணுகுமுறை இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா அப்ளை பண்ண போக வேணாம். ஸோ எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதை தவறுகளை திருத்தம் செஞ்சுக்கலாம். இது பற்றி மேலும் விவரங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லும்போது அவங்க ஒரு வழியான தீர்வுகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏற்கனவே நிறைய பேர் வந்து கஸ்டமர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்களும் உங்களுடைய பகுதிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த பெண்கல்வி திட்டத்துக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு சில நபர்களுக்கு ஓடிபி வரலன்றாங்க. ஸோ ஓடிபி கண்டிப்பாக வரும், ஓடிபி வராமலாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து மார்னிங் டைமில் அல்லது ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போ டே டைமில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வர் வந்து ஹேங் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் டைப் பண்ண போனாலும் அது வந்து டைப் ஆகாது, அது வேறு மாதிரி ஒன்று டைப் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா பற்றி செலக்ட் பண்ண போகிறோன்னா கூட செலக்ட் பண்ணுறப்போ அது வேறு மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும், திரும்ப நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பற்றி எல்லாமே மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் சரி பண்ணிங்கனாக்கா உங்களுடைய மொபைல் வந்து டெஸ்க்டாப் மோட்ல ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. ரொம்ப நேரமாக எதுவுமே பண்ண வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து லாக் அவுட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி டைமப்போ உங்களுக்கு வந்து எதுவுமே நீங்கள் சரியாக என்டர் பண்ண முடியாது. அதனால் திரும்ப நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு இல்லை ஸ்கால் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருங்க. அப்படி பண்ணால் தான் உங்களுடைய வெப்சைட் வந்து லாக் அவுட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் டேட்டா பற்றி கரெக்ட் பண்ணாக்கா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோட் ஆக்டிவ் பண்ணணும். மேலே இருக்க மூணு டாட்டா கிளிக் பண்ணிட்டு இந்த டெஸ்க்டாப் சைட் ஆக்டிவேட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் உங்களுடைய மொபைல் வந்து டெஸ்க்டாப் மோட்ல இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய டேட்டா பற்ற ஈஸியாக என்டர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ நம்ம என்டர் பண்ணுறப்பெல்லாம் என்ட்ரே ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டுல. ஸோ அதுக்கு என்ன பிரச்சனைனா டே டைமில் நீங்கள் என்டர் சர்வர் ப்ராப்ளம் இருக்கும், அப்போ என்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து என்டர் சரியாக பண்ண முடியாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நான் டைப் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னுடைய காலேஜ் நேம்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, என்னோடய காலேஜ் நேம் வந்து வரல, நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுடைய காலேஜ் நேம் கண்டிப்பாக அதில் வரும். ஸோ வராமலாம் இருக்காது. நீங்கள் தேடும்போது அந்த சர்வர் பிரச்சனையால் கூட அது வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணணுச்சுனாக்கா நீங்கள் மார்னிங் டைமில் ட்ரை பண்ணுங்கள், அப்படியே ஈவினிங் டைமே ட்ரை பண்ணுங்கள். டே டைம் யாரும் வந்து ட்ரை பண்ண தேவையில்லை. ஸோ அப்படி ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகணும் கூட, இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பக்ஸ்லாம் இருக்குது, அந்த பக் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஆகணும். இதை பற்றின கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் சைட்லேருந்து அரசாங்கத்துக்கு போயிட்டு தான் இருக்குது. கூடிய விரைவு இதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எடிட் ஆப்ஷனும் கூடிய விரைவு கொடுப்பாங்க அப்படின்ற நம்மளாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம டேட்டா கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ண முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சரியான டீடெயில்ஸ் என்ட்ரு பண்ணனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகி திரும்ப லாகின் பண்ணும்போது அந்த டீடெயில்ஸ் எல்லாம் மாறி போகின்ற காரணத்தால். ஸோ அரசாங்கம் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. வெயிட் பண்ணுவோம். தப்பாக யாராவது என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் டேட்டா கொடுத்துருந்தீங்கனாக்கா யாரும் கவலைப்பட தேவையில்லை, இதுக்கான எடிட் ஆப்ஷனு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசி சரி
மற்ற எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணுறப்போ அதுக்கு எடிட் ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க. அதுபோல் இதுக்கும் எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்படி எடிட் ஆப்ஷன் கொடுக்கலனாக்கா இதை உங்களுடைய காலேஜ் மூலமாக சரி பண்ணுறதுக்கான வழிவகையும் செய்வாங்க அப்படின்றத நம்பலாம். ஸோ மேலும் ஏதாவது உங்களுக்கு விவரம் தேவை, இதை நம்ம எப்படி சரி செய்யலாம், வேறு ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ நீங்கள் உடனடியாக உங்களுடைய மொபைலில் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான கஸ்டமர் கேர் நம்பரை இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் தீர்வு காணத்துக்கு முடியும். ஸோ அவங்க உங்களுக்கு வழிவகை சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணுறது லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதை சால்வ் பண்ண வகையில் எந்த ஒரு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட்டில் இல்லை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக பொறுமையாக நிதானமாக அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு மிஸ்டேக் ஆகாது. ஒரு வேளை உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது பிரச்சனை வருது, எனக்கு வந்து இந்த அப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து தெரியல, நான் தவறாக என்ட்ரு பண்ணிட்டேன், என்ட்ரு பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அப்ளை பண்ண போகாதீங்க, பொறுமையாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அரசாங்கம் டைம் கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 30ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதாவது June 30ஆம் தேதி வரைக்கும் தான். ஆனால் இதை நடைமுறைப்படுத்துகிற டேட் பார்த்தீங்கன்னாக்கா July 15ஆம் தேதி தான் இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அதாவது செயல்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்ல. ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறவங்க, இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறவங்க அப்ளை பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் காலேஜெலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யாருமே இப்போ வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒரே டைமில் எல்லாரும் அப்ளை பண்ணுறப்போ இந்த சர்வர் கண்டிப்பாக ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை, பொறுத்திருந்து பார்க்கலாம், கண்டிப்பாக இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.